ஞான தபோவனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலையாரை இந்த திருவண்ணாமலையிலே வைத்து அவருக்கு அன்பராக நீங்கள் எல்லாம் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய திருத்தலம் நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம் உங்களுக்கு தெரியும். இந்த திருவண்ணாமலையினுடைய விசேஷம் பெண்ணாசை பிடித்து அதனாலே வியாதி வந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த அருணகிரியை அவன் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய தருணத்திலே தடுத்தாட்கொண்டு சும்மா இரு சொல்லறை என்று சொல்லி அவனுக்கு உபதேசம் கொடுத்து அவனுக்கு கல்வியெல்லாம் கற்பித்து தன்பால் நேயம் காண வைத்து யா மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே வேற வேலவர் தந்ததினால் இனி நாமேல் நட நாமேல் நட என்று சொல்லி திருப்புகழ் விருப்பமுடு பாடு என்று சொல்லி முருகப்பெருமான் தன்னுடைய பணிக்கு தடுத்தாட்கொன்றான் என்ற விஷயம் திருவண்ணாமலையில் இருக்கிற உங்களுக்கு தெரியும். அருணகிரி பெருமான் சொல்கிறார், முருகன் எனக்கு எவ்வளவு கருணை செய்தான், அதிலே ஒரே ஒரு கருணை என்ன ரொம்பவும் நெகிழ வைக்கிறது. அந்த கருணை என்னவென்றால் திருப்புகழ் விருப்பமோடு செப்புகை என்று சொன்னானே, அந்த கருணையை என்னால் மறக்க முடியவில்லை என்று அவனை சொல்ல வைத்த தலம்தான் உங்கள் திருவண்ணாமலை. எங்கோ மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தான் ஒரு பிராமண பையன். அவனிடத்தில் அவனுடைய மாமன் போனான். எங்கிருந்து வருகிறீர்கள் மாமா என்று சொன்னபோது அருணாச்சலத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த வேங்கடராமன் என்று சொல்லக்கூடியவன் மரண அனுபவத்தை பெற்று தன்னுடைய ஆத்மாவிலே லைத்து அண்ணன் பள்ளி கட்டணம் செலுத்துவதற்காக வைத்திருந்த பணத்திலே விழுப்புரம் வரையிலும் டிக்கெட் வாங்கி கொண்டு காது கடுக்கனை அடகு வைத்து திருவண்ணாமலைக்கு வந்து உங்கள் பாதாள லிங்கத்திலே ஒரு 48 நாட்கள் குளவி கடிக்கிறதும் தெரியாமல் இருக்கக்கூடிய பிரம்ம ஆனந்தத்திலே லைத்து ரமண மகரிஷி என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒரு அத்வைத அருள் அரசராக இந்த திருவண்ணாமலையிலே உங்கள் கண்ணெதிரில் வாழ்ந்துவிட்டு போனார் என்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு நாள் மலையேறி போகிற போது ஒரு பெரிய ஆலயிலையை பார்த்து, இந்த இவ்வளவு பெரிய ஆலயிலே இருக்க வேண்டும் என்றால் சிவபெருமான் இந்த திருவண்ணாமலையிலே இருக்க வேண்டும், இங்கே இந்த கல்லால மரம் இருக்கிறது என்று அதை தேடி போகிற போது ராட்சசமான வண்டுகள் எல்லாம் அவர் உடம்பை துளைத்தெடுக்க சரி நமக்கு உத்தரவாகவில்லை என்று சொல்லி திரும்பி வந்து விட்டார். மறுநாள் அவருடைய சிஷ்யர்களான குஞ்சசாமி எல்லாரும் நாம் எப்படியாவது அந்த கல்லால மரத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கட்டு சாதம் கட்டிக்கொண்டு ரமணரிடத்தில் சொல்லாமல் ஏழு சுனை ஏறி போகிற போது அங்கே ஒருவன் நாய் போல் குறைக்க ஒருவன் கண் தெரியாமல் ஐயோ ரமணா மன்னித்து விடு உன்னிடம் உத்தரவு வாங்காமல் வந்து தவறு என்ற போது சிவபெருமான் ஒரு விறகு வேட்டுவனாக வந்து உங்களை யார் இங்க வர சொன்னது என்று சொல்லி எல்லோரையும் கீழே அனுப்பி வைத்து அதிசயமும் உங்கள் ஊரில் நகர்ந்து ஏதோ 9000 கோடி வருஷத்துக்கு முன்னால் அல்ல, இப்பொழுதும் கூட உங்கள் திருவண்ணாமலையிலே அந்த கல்லால மரம் இருக்கிறது, அடி அருணாச்சலத்திலிருந்து வடகிழக்கு திக்கிலே போகக்கூடிய ஒரு குகை சென்று முடியக்கூடிய அளவில் அங்கே எத்தனையோ அடிமுடி காண முடியாத அண்ணாமலையான் என்று சொல்லக்கூடியவன் இன்றைக்கும் இருந்து உங்கள் குறைகளை எல்லாம் ஒரு உயிர் துடிப்புள்ள தெய்வம் என்ற நிலையிலே கேட்டு உங்களுக்கு படியளந்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த திருவண்ணாமலையிலே வல்லாள ராஜா என்று ஒருவன் இருந்தான். அவனுக்கு பிள்ளை இல்லை. அவன் அருணாச்சலத்தில் சொன்னான் எனக்கு பிள்ளை இல்லையே என்று. அருணாச்சலன் சொன்னான் நானே உனக்கு மகனாக வருகிறேன், உங்கள் ஊர் ராஜாவிற்கு மகனாக வந்து வாழ்ந்து மறைந்து போனான் மகன் என்ற நிலையில் சூலத்தில். ஆனால் உங்களுக்கே தெரியும் இந்த அளவும் வருஷத்துக்கு ஒரு நாள் அருணாச்சலேஸ்வரர் கோயிலை விட்டு வெளியே போய் ஏதோ ஒரு பிறவியிலே தனக்கு சூலத்துக்கு தகப்பனாக இருந்தான் என்ற ஒரே காரணத்துக்காக வல்லாள தேவராஜனுக்கு தேவசமும் செய்து கொண்டிருக்கிற ஊர் தான் உங்கள் ஊர். இறைவன் என்பவன் உயிர் துடிப்புடையவன், நீ எந்த உறவில் வைத்தாலும் கூட அவன் உனக்கு என்றைக்கும் துணை இருக்கிறான், என்றைக்கும் உன்னை கைவிட மாட்டான் என்று உனக்கு உணர்ச்சி காட்டிக்கொண்டு
அந்த அருணாச்சலன் கோயிலுக்குள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயமும் உனக்கு தெரியும். அருணகிரி பெருமான் சம்பந்தாண்டானுடைய சூழ்ச்சியினாலே தூணிலே முருகப்பெருமானை வரவைத்து காட்டுகிறேன் என்று சொல்கிறார். சம்பந்தாண்டான் தன்னுடைய தந்திர வித்தையினாலே முருகப்பெருமானை அம்பிகை தன்னுடைய மடியிலே உட்கார வைத்து கொஞ்சுகிற மாதிரி செய்து அருணகிரி அழுகிறான் என்ற விஷயமே தெரியாமல் தாய் மறந்து போயிருக்கிற போது அருணகிரி பெருமான் மயிலை அழைத்து முருகனை எப்படியாவது கொஞ்சம் எழுப்பி கொண்டு வா என்று சொல்ல அந்த நிலையில் விழித்து எழுந்த முருகப்பெருமான் வந்தான், தூணிலே வெளிப்பட்டான், நடனமாடினான் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதற்கு சாட்சியாக உங்கள் கோயிலிலே கம்பத்திலேயனார் சன்னிதி இருந்து கொண்டிருக்கிறது. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருபுவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. சரபேஸ்வரர் கோயில் ரொம்ப ஃபேமஸ். அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் கம்பகரேஸ்வரர். ஒரு சோழ ராஜா பிரம்மாத்தி பிடித்து அந்த தோஷத்துக்காக சிவனிடத்திலே போய் அந்த இடத்திலே பிராயச்சீசனை செய்து மன்னிப்பு கேட்டு நிற்கிறான். அப்போ அங்கே சிவபெருமான் தூணில் இருந்து வந்தான், உங்கள் ஊரில் முருகப்பெருமான் தூணில் இருந்து வந்தான், திருபுவனத்தில் சிவபெருமான் தூணில் இருந்து வந்தான். இதுதான் சிவசங்கர் பாபா உனக்கு சொல்லுகிற ரகசியம். இறைவன் தூணில் இல்லை, ஆனால் ஒரு அருணகிரி தூணில் இருக்கிறான் முருகன் வருவான் என்று நம்பியதைப் போல, அந்த சோழராஜா தூணில் இருந்து சிவன் வந்ததை பார்த்ததை போல, ஒரு பிரகலாதனுக்காக தூணில் இருந்து பெருமாள் வருவான் என்று நம்பினால், அதை போல் நீயும் நம்பினால், இறைவன் என்பவன் சிவசங்கர் பாபா என்று சொல்லக்கூடிய உடம்பிலிருந்தும் உனக்காக வெளிப்படுவான் என்பதுதான் என் மதம். ஏனென்றால் நான் தூணை விட மோசமான வஸ்து அல்ல. நல்லா இருக்கேன் பாரு, தூணை விடுவா நான் மோசம்? உனக்கு நம்பிக்கை இருக்கணும். தூணில் இருந்து இறைவன் வந்தது உண்மை என்றால் நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது விட்டுடு, என்கிட்ட சக்தி இருக்கா இல்லையாங்கிறது விட்டுடு, உனக்கு நம்பிக்கை இருக்கணும். சிவசங்கர் பாபா கிட்ட இருந்து அருணாச்சலேஸ்வரர் வருவாரு, பாண்டியாண்டன் வருவான், வெங்கடாதிபதி வருவாரு, காமாட்சி அம்மா வருவா, இப்ப வரக்கூடிய கருணை அவர்களுக்கு இருக்கிறது, எங்கிட்ட இருக்கிற தகுதியை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. உன் பக்திக்கு அந்த தகுதி இருந்தால் போதும். இதுதான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற பாஷை. நிறைய பேர் நினைக்கிறாங்க சிவசங்கர் பாபா எப்ப பாரு நான் 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 அப்படிங்கிறாருன்னு சொல்லிட்டு. சிவசங்கர் பாபா மாத்திரமா நான்னு சொன்னாரு, நம்ம ஆள் யாரு? எனக்கு வாத்தியாரு முருகன். முருகன் கூட என்ன தெரியுமா பண்றாரா? நான் என்று மார்தட்டும் பெருமானே, எப்ப பாரு முருகன் நான் நான் சொல்லுவாராம். இந்த கட்ஸ், நான் நான் அப்படின்னு மார்தட்டுகிற திறமை முருகனுக்கு ஏன் வந்துச்சு சொல்லு? சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோ. சஷ்டி அப்ப தன்னை நம்பி இருக்கக்கூடிய அடியார்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முருகன் போகிறான். அவர்களை தேடி பிடிச்சு கொஞ்சறான், கொலாவறான், கூடி விளையாடி அங்கனே சேவை சாதித்து நின்றருளும் பெருமானே. முருகன் பக்தர்களை தேடி போறான், அவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்க கூட கூடி விளையாடி அதுக்கு பின்னால் என்ன பண்றான்? அங்கேயே நின்றுறான். அப்போ என்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு முருகப்பெருமான் இந்த மாதிரி கருணை செய்கிறான். கூறும் அடியார்கள் இவனை தீர்க்கிற முருகன் எங்க உட்கார்ந்து நிற்கிறான் தெரியுமா? மற்ற இடத்துலாம் ஓடி ஆடி வந்து நிற்கிறார் கேம்பு. ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, நம்ம ஊர்ல தான் இருக்கிறாரு, நான் கூட உங்க டிஸ்ட்ரிக்ட் தான். சிவசங்கர் பாபா வட ஆற்காடு மாவட்டம், இப்ப தானே திருவண்ணாமலை தனியாச்சு சம்புவரையர் மாவட்டம். முருகர் ஆதி அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் தான் அமர்ந்து சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு காலத்துல என்ன பேரு? அருணாபுரி நாடுன்னு பேரு. இந்த அருணாபுரி நாட்டுல நான் ஒரு நாயா பிறகணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் மகா சிவ பக்தர்கள், அவங்க சாப்பிட்டு போன மீதி எச்சசோத்தை நான் எப்படியாவது சாப்பிடணும் என்று சொல்லி ஒரு பாடல். எவ்வளவு பாரப்போ, திருவண்ணாமலையில பக்தர்கள் சாப்பிட்டு மீந்த எச்சசோரை சாப்பிட்டு நான் ஒரு நாயா இருந்தா போறோம் என்று சொல்லி ஒரு பாடல் இருக்கிறதே. அப்ப நீ திருவண்ணாமலையிலே டென்ட் அடிச்சாள், இங்கேயே பிறந்து இங்கே வளர்ந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ விரும்பினாலும் இல்லைனாலையும் மலையை பார்த்துக்கிட்டு கோபுரத்தை பார்த்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போனாலும் இல்லைனாலும் கோபுரம் ஒன்ன கண்ணெதிரில் காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலத்தில் நீ இருக்கிறாய். இது உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? சும்மாவா கிடைச்சிது? உன்னுடைய பண்டை தவத்தினால் கிடைத்தது. தொலிசின சேசின பூஜா பலமும், தியாக பிரம்மன் சொல்றார், தொலிசின சேசின பூஜா பலமும், ஏதோ ஒரு பிறவியில நான் செஞ்சேன்,
அதனுடைய பலன் இன்றைக்கு இந்த ஜென்மாவில் எனக்கு கிடைத்திருக்கிறது. உனக்கே தெரியும், நான் எல்லாம் அந்த காலத்துல திருவண்ணாமலை சுத்துற போது 100 பேர் கூட இல்ல. இன்னைக்கு 5 லட்சம் ஜனங்க பௌர்ணமிக்கு சுத்துறாங்க, 10 லட்சம் ஜனங்க பௌர்ணமிக்கு சுத்துறாங்க. இப்ப எங்கெங்கோ இருந்து 5 லட்சம் 10 லட்சம் பேர் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற சிவனை கும்பிட்டு போறானே, நம்ம இந்த ஊர்லயே இருக்கிறவன் நம்ம எவ்வளவு பெரிய ஆளு இல்லையா, எவ்வளவு பெரிய மகத்துவமான ஊர்ல இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் பௌர்ணமிக்கு வந்தா சிவனை எட்டி கூட பார்க்க முடியாது. நம்ம நினைச்சா காத்தால சாயந்தரம் மத்தியானம் 3 வேளை போய் சாமி கும்பிடலாம். நீ 3 வேளை சாமி கும்பிட்டா மோட்சமே கட்சிடும். யார் சொல்றாங்க? ஸ்ரீசங்கர் பாபா சொல்றாரு. இல்ல, உங்க அருணாச்சலேஸ்வரர் தான் சொல்றாரு. அருணாச்சலேஸ்வரர் என்றவர் யாரு? இடைக்காட்டு சித்தர். இடைக்காட்டு சித்தர் யாரு? வேணுகோபாலன். குழல் ஊதுற வேணுகோபாலன் வேற இல்ல, ஆடு மேய்கிற இடையும் வேற இல்ல, இடைக்காட்டு சித்தன் வேற இல்ல, வேணுகோபாலன் வேற இல்ல. இந்த வன்னியாச்சலமா வன்னி மரங்கள் சூழ்ந்த காடா இது இருந்த போது இங்க இருந்த சித்தர் தான் வேணுகோபாலர், இங்க இருந்த சித்தர் தான் இடைக்காட்டு சித்தர். அவர் நீ மோஷம் போறதுக்கு வழி சொல்லிட்டார், ஒரே வரியில சொல்லிட்டார். நீங்களாம் இப்பதான் பரீட்சை கட்சி எழுதிருப்பீங்க, அதுல கணக்குல பித்தாகரஸ் தியரின்னு ஒண்ணு வரும், பித்தாகரஸ் தேற்றம். அந்த மாதிரி நீ மோட்சம் அடையறதுக்கு ஒரே ஒரு வழி சொல்லிட்டார் பெரியவர், உங்க அருணாச்சலேஸ்வரர் இடைக்காட்டு சித்தர். என்ன? காணாமல் கோணாமல் கண்டு கொடு, ஆடு பார் கிடைக்கும். என்ன ஆடு மேய்க்கிறாள், ஆடு மாடுன்னு பேசுறேன்னு நீ நினைக்கல, அர்த்தங்குது. ரொம்ப ஈஸி மோஷம் கிடைக்கிறது. எப்படி? காணாமல், காலையில சூரிய உதயத்துக்கு முன்னால, சூரியனை பார்க்காத, சூரியனை காணாததுக்கு முன்னால ஒரு தடவை சாமி கும்பிடு, காணாமல். அடுத்தது என்ன? கோணாமல், மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் இருக்கணும் உச்சியில, இப்படி அப்படி இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் ஒரு தடவை சாமி கும்பிட்டு. மூணாவது கண்டு, கரெக்டா சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிற போது அவனை பார்க்கணும். கொடு, பூஜை பண்ணு. அந்த காலத்தில் அறிக்கை விடுவாங்க. நீ 3 வேளை இந்த சாமியை நினைப்போறோம், சூரிய உதயத்துக்கு முன்னால, சூரியன் உச்சியில் இருக்கிற போது, சூரியன் அஸ்தமனம் ஆகிற போது, 3 வேளை கடவுளை நினை. முடியுமா முடியாதா பாரு, ரொம்ப சிம்பிள். காணாமல் கோணாமல் கண்டு கொடு. அடுத்தது என்ன? ஆடு. ஆடுனா என்ன? இந்த நாட்டில் இருக்கிற புண்ணிய நதிகள் எல்லாம் போய் நீராடு தான் அர்த்தம். ஆடுதல். எதுக்கு சார் ஆடணும் அப்படின்னா, ஆர்த்த பிறவி துயர்கட ஆர்த்தாடும் தீர்த்தங்கள். இந்த பிறவியோட கஷ்டம் போகணும், பாவம் போகணும்னா புண்ணிய நதிகளில் போய் குளிக்கணும். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தங்கள். ஏன் சார் தீர்த்தத்தில் போய் குளிக்கணும்னா, ஆர்த்தாடும் தீர்த்தங்கள் நீயே ஆனாய். அப்பர் பெருமான் சிவனை பத்தி சொல்றார், தீர்த்தம் கூட நீ தான்டா பாவிங்கிறாரு, சிவன் தான் தீர்த்தம் கூட ஆகிறான். எனவே அந்த புண்ணிய தீர்த்தங்களில் நீராடு, பார். என்னத்தை பார்க்கறது? சித்தர்களை, ரிஷிகளை, மகான்களை, தெய்வங்களை, கோயிலில் இருக்கிற தெய்வங்களை போய் பாரு. எப்பெல்லாம் முடியுமோ போய் பாரு. சூரிய உதயத்துல, சூரியன் உச்சியில் இருக்கிற போது, சூரியன் அஸ்தமனத்துல 3 வேளை சாமியை நினைச்சுக்கோ. எப்பெல்லாம் முடியுதோ போய் தீர்த்தஸ்நானம் பண்ணு. தீர்த்தஸ்நானம் பண்ணா பாவம் போகுமா? போகும். என்ன ப்ரூஃப்? ராமாயணத்துல ராமர் போய் குளிக்கிறார் கங்கையில. ராமர் ஏன் போறாரு? கைகை சொல்றா, 72 ஆண்டில் வேங்கானம் நன்னி புண்ணிய நதிகள் ஆடி வாங்குறா. ராமா காட்டுக்கு போ, 7, 2, 14 வருஷம் நதியில எல்லாம் ஸ்நானம் பண்ணு, வந்துருங்கிற. வேங்கானம் நன்னி புண்ணிய நதிகள் ஆடி 72 ஆண்டில் வா அப்படிங்கிற. ராமர் போறார் கங்கையில், ஒரு முங்கு முங்குறார். அப்ப கங்கை தாய் எந்திரிச்சு வந்து சொல்றாளாம். என்ன சொல்கிறாள்? பாருளோர் பாதகம் என்னுள் நீக்குவர். இந்த ஜனங்கள்லாம் அவன் பண்ண பாவத்தை எங்கிட்ட குளிச்சு போக்கிக்கிறான்பா. பாருளோர் பாதகம் என்னில் நீக்குவர், யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றாள். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கலாம் அவன் பாவத்தை எங்கிட்ட போக்கிட்டு போறான், ஆனா ராமா நீ குளிச்ச பாத்தியா, அதனால என் பாவம் போச்சு அப்படின்னு. அப்போ ஒரு சித்த புருஷன் மகான் புண்ணிய நதியில போய் ஸ்நானம் பண்ற போது அவன் வந்து அந்த பாவங்களை வாங்கி கொள்ளுகிற அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்குது. இது நீ தெரிஞ்சுக்கணும். சிவசங்கர் பாபாவுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. என்ன ஆதாரம்?
நானும் கங்கையில் குளிக்க போனேன். 1985 கும்பமேளா நடக்கிற போது கங்கையில் குளிக்க போனேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். கங்கையில் போய் முங்கறதுக்கு ஒரு ஜோன்லாம் போய் தான் வச்சிருப்பேன். அப்போ அதை கரையில் வச்சுட்டு கங்கையில் போய் முங்குறேன். உடனே ஒரு 3 வயசு குழந்தையா பச்சை பாவாடியோட கங்கை வந்தா, இப்படி இடுப்புல கை வச்சுன்னு, அங்கிள் இத்தனை சால் கே பாத் அப்பாயா நஹானே கே லியே அப்படின்னா, மாமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் குளிக்க வந்தியா என்கிட்ட, என்ன இப்ப நான் எவ்வளவு கிழவும் பாரு, நீ பாக்குற உடம்பாய் எந்த, நீ பாக்குற உடம்பல்ல நான் கிழவன், என்னுடைய ஆத்மா லட்ச லட்ச வருஷம் கோடி கோடி வருஷம் ஆயிப்போச்சு, நீ பார்க்கிற உடம்பு பொய், 49 வருஷம் உடம்பு பாக்குறிய, இந்த பொய், முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனாக விளங்குகிறவன் எவனோ, குறிஞ்சி கிழவன் என்று எவனையெல்லாம் சாஸ்திரங்கள் வர்ணிக்கிறதோ அந்த ஆத்மாவை நான் பிடித்து வைத்திருக்கிறேன். அதனால்தான் அந்த அம்மா என்னை பார்த்து, மாமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் என்கிட்ட குளிக்க வந்தியான்னு கேட்டான். அந்த தகுதியில் சிவசங்கரம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எச்ச சாப்பாடு கதைக்கு வந்தோம். அதாவது ஒரு பக்தனுடைய எச்ச சாப்பாட்டு சாப்பிட்டு நான் நாயா இருக்கணும் திருவண்ணாமலையில அப்படின்னு பாடினாங்கன்னு, எஜ சாப்பாட்டை சாப்பிட்டு ஒரு நாய் என்ன ஆச்சு தெரியுமா உனக்கு, ராஜகுமாரி ஆயிப்போச்சு. பட்னத்தடிகள் உங்களுக்கு தெரியும், பட்னத்தடிகள் இங்க இருந்தார் காவேரி பூம்பட்டினம், நம்ம ஊர் பூம்புகார் மாயவரங்கிட்ட. அவருக்கு சிவபெருமான் மகனா பிறந்து வியாபாரம் பண்ணின்னு வர்றதுக்காக கொடுத்த பணத்தை பூரா வரட்டி வாங்கியிருந்தார். வரட்டி வாங்கியாந்து அப்பங்காரன் தலையில் அடிச்சுக்கிறான், ஒரே புள்ள நினைச்சேன் என் சொத்து எல்லாம் பாவி இப்படி இறமுட்டை வாங்கினு வந்து கெடுத்துட்டேடான்றார். நீ சொத்து சொத்துன்னு அலையிறியே, நீ செத்து போற போது காது அறுந்து போன ஊசி கூட உங்களுக்கு எடுத்துன்னு போக முடியாது அப்படின்னு மறைஞ்சு போயிட்டார். பிள்ளையாக வந்த சிவபெருமான் மறைஞ்சு போயிட்டார். அப்போ அவருக்கு ஞானம் கிடைச்சு எல்லாத்தையும் விட்டு சாமி ஆயிட்டார். கப்பல் கம்பெனி நடத்தி கொண்டிருந்த பட்டினத்தடிகள் எல்லாத்தையும் விட்டு சாமி ஆயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, தேசாந்திரம் போனார் அம்மாவுக்கு தான் செய்ய வேண்டிய கடமெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம். பத்ரகிரின்னு ஒரு ராஜா, அவனுடைய ராணியோட நகை திருடு போயிடுச்சு. இவர் தியானத்தில் உட்கார்ந்துக்கிற போது திருடனுக்கு என்ன பண்றாங்க, இவர் பிள்ளையாரி நினைச்சு இவர் கழுத்தில் நவரத்தின மாலை போட்டு போடுறாங்க. சேவகர்கள் வந்து பார்க்கிற போது இவர் ஜடம் மாட்டம் உட்காந்துக்கிறார். அவங்க இவர் தான் திருடிட்டாரு அப்படின்னு ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. இவனை கழுவில் ஏத்துங்கன்றார். இவரை கழுவில் ஏத்துற போது கழுமரம் பத்தி ஏறி அதை பார்த்தவுடன் ராஜா இவர் பெரிய மகான், தன்னால தப்பு நேர்ந்து விட்டது என்று தெரிந்து கொண்டு ராஜா என்ன பண்ணா, ராஜபோகத்தெல்லாம் விட்டுட்டு பட்டினத்தார்கிட்ட சொல்றான், சாமி நான் உங்க சிஷ்யர், அவ்வளவுதான் நான் ராஜாங்கத்தெல்லாம் விட்டேன்றான். பட்டினத்தார் சொல்றாரு, நேரா போய் திருவடிய மருதூர் கோயில்ல உட்கார்ந்து இருப்பா, கடவுள் நினைச்சா சந்திக்கலாம் அப்படின்னு. இவன் எல்லாத்தையும் விட்டு திருவடிய மருதூர் கோயில்ல போய் உட்காந்துக்கிறான். எவ்வளவு வருஷம், 6 வருஷம். நானு சிவசங்கர் பாபா உனக்கு சொல்றேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு சனிக்கிழமைங்க சாயந்தரம் 5 மணிக்கு வந்துருங்க நீலாங்கரையில பாக்கலான்னு. நான் 5க்கு வரலன்னா நீ 5:30 வரைக்கும் பாப்பேன், சரி பாபா எவ்வளவு வேலையில கூட்டாருன்னு போயிடுவேன். நீ ஒண்ணும் காத்து நிற்கிறாள் இல்ல. ஆனா அவர் நீ போய் திருவிடை மருதூர்ல காத்து நிறுன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை குரு சொல்லிட்டார், அவ்வளவுதான், மீறக்கூடாதுன்னு போய் உட்காந்துருந்தார். 6 வருஷம் கழிச்சு பட்டினத்தார் வந்தார். இவர் ஆ குரு வந்துட்டாரு அப்படின்னு எந்திரிச்சு நிக்கிறார். அவர் இப்படி கை காட்டு, நீ இந்த கோபுரத்துக்கிட்ட கிழக்கு கோபுரத்தில் உட்காந்துரு, நான் மேற்கு கோபுரத்தில் உட்காந்துக்கிறேன். அப்பயும் ஒழிஞ்சு அல்லல. நாம என்ன நினைப்போம், என்னடா இந்த சாமியார் சரியான லூசு, இவனை நம்பி 6 வருஷம் உட்காந்துக்கிறோம், ஒண்ணுமே சொல்லாம அங்க போய் உட்காந்துக்கிறான். நடுவில் ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரர் வர்றார், வந்து சொல்றாரு பத்திரிகிரி கிட்ட, அந்த கேட்ல இருக்கிறவங்க கிட்ட போய் பிச்சை கேட்டங்க, அந்த ஆள் சொன்னார் நான் சாமியார் சன்னியாசி என்கிட்ட ஒண்ணு இல்ல, கிழக்கு கோபுரத்து வாசல்ல ஒரு குடும்பஸ்து இருக்கிறார் அவர்கிட்ட போய் பிச்சை எடுங்கோன்னு. பத்ரகிரி நினைக்கிறாரு, என்னடா நம்ம அரசியை விட்டுட்டோம், அரண்மனையை விட்டோம், குருநாதர் நம்மள குடும்பஸ்தன் சொல்றாரு என்ன அர்த்தம் அப்படின்ற போது அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, பக்கத்துல ஒரு நாய், இவர் சாப்பிடுறதெல்லாம் என்ன பண்றாரு, அந்த நாய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுனுக்கிறார். அரண்மனையை விட்டுட்டு அரசியை விட்டுட்டு அரச போகங்களை விட்டுட்டு வந்தவரு ஒரு நாயை பக்கத்தில் வச்சுன்னா அதுக்கு சோறு ஊட்டின்னு உட்காந்துக்கிறார். இத குருநாதர் சொல்றாரு குடும்பஸ்தன், என்ன நாய கூட குடும்பம் நடத்துறாங்க. அவருக்கு டக்குன்னு ஒரு பிளாஷ் வந்து
கையில இருக்கிற திருவாட்டை தூக்கி நாய் தலையில போடுறாரு, நாய் செத்து போகுது. ஒரு 10-15 வருஷம் ஆகுது. காசிராஜா வர்றாரு தேர் மேல, ஒரு அழகான பொண்ணு 15-16 வயசுல வருது. பத்ரகிரியார்கிட்ட வந்து, நாதா கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வந்துட்டேன்றான். இவர் யாருமா நீ அப்படின்னா, எனக்கு தெரியல, நான் தான் நாய், நான் தான் நாய். நீங்க போட்ட எச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு நான் காசி ராஜகுமாரியா பிறந்துட்டு எனக்கு நல்ல ஞாபகம் ஞானம் எல்லாம் இருந்து உங்களை தேடி கட்டிக்கணும்னு தவம் இருந்து வந்துக்கிறேங்க, வாங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. பத்ரகிரிக்கு ஒரே ஆச்சரியம், சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குது, நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னால நாய் சேர்த்து போச்சு, கரெக்டா சொல்லுது, நீ திருவட்ட தூக்கி மண்டியில அடிச்ச, நான் செத்து போட்டேன். நேரா குருநாதர் கிட்ட போறார். குருநாதர், இதெல்லாம் கரெக்டு தான், இதுக்கு நான் என்ன விட சொல்ல முடியும், அந்த பொண்ணு சொல்றது கரெக்டு, பிறப்பில் இருந்து ஞானத்தில இருந்து இவரை தான் கட்டிக்கணும்னு ஒரு பொண்ணு 15-16 வருஷம் கழிச்சு வந்துருக்குது. அதனால சிவன் கிட்ட கூட்டு போறாரு திருவடி மருத்துவர்ல, போய் சிவபெருமானே நீயே பஞ்சாயத்து பண்ணியாங்கிறார். சிவலிங்கம் ரெண்டா பிறந்து, காசி ராஜகுமாரி, காசி ராஜா, பட்னத் இவர் பத்ரகிரி, மூணு பேரும் ஆவாகன ஆயிடுறாங்க, மூணு பேரும் அதுல ஆவாகன ஆயிடுறாங்க. பட்டணத்தார் தலைமையில கவிச்சு அழுறாரு, அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டே எனக்கு எப்ப மோட்சம்? அப்ப சிவபெருமான் சொல்றார், என்ன நம்பறத விட என்ன நம்பறவனை நம்பனா சீக்கிரம் மோட்சம் கிடைக்கணும், உன்னை பார்த்து உலகம் தெரிஞ்சுக்கணும். என்னை நம்புவதை விடவும் என்ன நம்பறவனை நம்பணும், அது உன்னை பார்த்து உலகம் தெரிஞ்சுக்கணும். பட்டணத்தடிகளை நம்பின பத்திரகிரிக்கு முதல்ல மோட்சம் கிடைச்சிச்சு, அதனால உனக்கு மெதுவா மோட்சம் கொடுக்குறேன், நீ பேய் கரும்பி அப்ப இன்னைக்குதான் அப்ப வா அப்படின்ட்டார். இதே மாதிரி இன்னைக்கு ராமானுஜ ஜெயந்தி, ராமானுஜர்கிட்ட ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் கூரத்தாழ்வான். ராமானுஜருக்கு அருள் கிடைச்ச போது அவரை தேடி முதலியாண்டான் கூரத்தாழ்வான் ரெண்டு பேர் வந்தாங்க. கூரத்தாழ்வான் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல, அவர் இனிமே ராமானுஜர்கிட்ட போய் நம்ம இருந்துடலாம் பொண்டாட்டி கூட்டுனு வரார். அந்த அம்மா சொல்லுது, காட்டு வழியில ராத்திரியில பயமாகுதுங்க, யாருன்னா திருடனுங்க வந்துட்டா என்ன ஆகும்? அவர் சொல்றாரு, என்ன வச்சுன்னு, நீங்க சாப்பிடறதுக்காக ஒரே ஒரு தங்கத்தட்டு மாத்திரம் கொண்டாந்துக்கணுங்க, மத்தெல்லாம் வீட்டுல விட்டுன்னு. நீங்க சாப்பிடறதுக்கு ஒரே ஒரு தங்கத்தட்டு மாத்திரம் வச்சுன்னு, மத்ததெல்லாம் விட்டுட்டேன், எங்க கொண்டான்னு சொல்லி அதை வாங்கி தூக்கி போட்டுறாரு. பொண்டாடி சொல்றாரு, வா இனிமே தைரியமா போலான்னு. மடியில கனம் இருந்தா பயம், எதுவும் இல்லைன்னா பயமே இல்லை. இதே மாதிரி இன்னொரு சாமியார் கிடைக்குது. ஒரு சாமியார் அவங்க பொண்டாட்டி ரெண்டு பேரும் காட்டுல போயிட்டு இருந்தாங்க. சாமியார் குனிஞ்சு அங்கிருந்து எதையும் எடுத்து ஓரமா போட்டாரு. பின்னால வந்த பொண்டாட்டி கேட்டா, சாமி என்ன பண்ணீங்க? அங்க ஒரு தங்க நகை கிடைச்சி, நீ என்ன இருந்தாலும் பொம்பளை, உனக்கு அதை பார்த்த உடனே ஆசை வந்துச்சுன்னா திருப்பி இந்த மாதிரி சாமி எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஓடிட்டேன்னு என்ன பண்றது, அதை தூக்கி போட்டேன். அதுக்கு பொண்டாட்டி சொன்னாலாம், நீ உண்மையாவே சாமி ஆயிட்டேன்னு நினைச்சேன், ஏன் ஏன் இப்படி பண்ண அப்படின்னாலாம், ஏன் அப்படின்னாரா, உனக்கு இப்ப கூட ஓட்டுக்கும் பொண்ணுக்கு வித்தியாசம் தெரியுதான்? இவருக்கு அது பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் அதை தூக்கி ஓரம் போட்டாரு. அவன் சொல்ற, எனக்கு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது. அப்ப ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார், அதான் உண்மையான துறவர். அப்ப கூரத்தாழ்வான் தங்கத்தட்டுல தூக்கி போட்டான். ராமானுஜர் கூடியே இருந்தான். ராமானுஜர் கூட இருக்கிறான்னா சாதாரணமான பக்தி இல்லை, ராமானுஜரை விட பெரிய படிப்பாளி. காஷ்மீர்ல போய் அந்த ஓலையில இருக்கிறது பூரா அப்படியே பட்சி மனப்பாடம் பண்ணிட்டு ஓலையே எரிஞ்சு போகுது. ஆனா அழகா திருப்பி சொல்றார், ஒரு தடவை பட்சா போறோங்கிற மாதிரி. ராமானுஜருக்காக கண்ணை கொடுக்கிறார். அந்த காலத்தில் இந்த ராஜா எல்லாரும் சைவ சமயத்தை தழுவணும்னு சொல்லி ராமானுஜரை கூப்பிட்டு விடுறான். அப்ப ராமானுஜர்கிட்டயும் வந்து வர்றான், கூரத்தாழ்வான் நீ போகாத, அவனை கொலை பண்றதுக்கு கூப்பிடுறான், நீ ஓடிடு, மைசூருக்கு ஓடிடு, சாளுக்கிய ராஜா இருக்கிறான், ஒய்சால ராஜா இருக்கிறான், நான் போறேன்னு சொல்லி ராமானுஜருடைய கஷாய வஸ்திரம் வாங்கின்னு போறான். போன உடனே அந்த ராஜா சொல்றான், நீ ஏமாத்திட்ட, நீ எங்க மதத்தை ஒத்துக்கிறியா இல்லையா சைவ சமயத்தின். அவன் சொல்றான், உன்ன மாதிரி ஒத்துக்கலன்னா என்ன ஆகுன்ற, உன் கண்ணை குத்திடுவேங்கிறான். உன்ன மாதிரி மகாபாவிய பார்த்த கண்ணு எனக்கு எதுக்குன்னு இவரே குத்திக்கிறாரு. கூரத்தாழ்வன் அவ்வளவு பக்தி. கடைசியில ராமானுஜர் சொல்றாரு, அப்பா எனக்காக பின்னால் கத்தது எல்லாம். ராமானுஜர் சொல்றாரு, அப்பா எனக்காக கண்ணு கொடுத்தியே, நேரா வரதராஜ சுவாமி காஞ்சிபுரத்துல போய் நீ பிரார்த்தனை பண்ணு, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், உனக்கு கண்ணு வந்துடும். காஞ்சிபுரத்துக்கு போய் கூரத்தாழ்வான் வரதராஜரை கும்பிட்டு உடனே வரதராஜர் கண்ணு கொடுத்துட்டு, உன் குரு பக்தியை மெச்சினேன், குருவுக்காக கண்ணையும் கொடுத்த, உன் குரு பக்தியை மெச்சினேன், உனக்கு என்ன வர வேணும் கேளு. அவன் சொல்றார்,
நான் பெற்ற பெரும்பேறு நல்லூரானும் பெற வேண்டும். யார் நல்லூரான்? எந்த ராஜாவினாலும் இவர் கண்ணை குத்திக்கினாரோ அவன். எந்த ராஜாவினாலும் இவர் கண்ணை குத்திக்கினாரோ, ஏன்னா அவன் என்ன கண்ணை குத்த போய் தானே வரதராஜா உன் தரிசனம் எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு வரதராஜனுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு அவன் தானே காரணம். அதனால நான் பார்த்த இந்த காட்சியை நீ விரோதிக்கும் காட்டினார். அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தார் கூரத்தாழ்வார். அதனால அவருக்கு மோட்சம் வேணும் சொல்லி ரங்கநாதர் கிட்ட போய் நிக்கிறார். சிவகங்கநாதர் கிட்ட போய் எனக்கு மோட்சம் வேணும்பான்றார். அப்ப ரங்கநாதர் உனக்கு மோட்சம் கொடுத்துட்டேன்றாரு. கரெக்டா 2.5 நாழிகை கழிச்சு அவரு சமாதி ஆயிடுறார். ராமானுஜர் கேட்கிறார் ரங்கநாத சாமி கிட்ட, கூரத்தாழ்வாருக்கு மோட்சம் குடுத்தி எனக்கு எங்க? ரங்கநாதர் சொல்றாரு அதே கதை, என்ன நம்பந்த விடவையும் என்னுடைய பகவதன பாகவதன் ஆகிய உன்னை நம்பனதுக்காக அவனுக்கு முதல்ல மோட்சம் அப்படின்னு சொன்ன. அப்புறம் தான் அவர் ஒரு சிலையை பண்ணி தான் உகந்த திருமேனின்னு சொல்லி தன் பவர் எல்லாம் ஆவாகனம் பண்ணி திருச்சியில இறங்குமான். அப்ப உனக்கு 2 கதை சொல்லிட்டேன். குருவை நம்பனா எப்படி நேரடியா மோட்சம்? சிவனை வழிபட்டார் அங்கு எண்ணிலா தேவர். சிவனை வழிபட்டு அங்கு ஆமாறு ஒன்றும் இல்லை, குருவை வழிபடி அங்கு ஆமாறு கை கூடும் இல்லையா? திருமூலர் அவரை விட பெரிய ஆளு. அப்போ உனக்கு மோட்சம் வேணும்னா நான் சொன்ன 2 கதை ஞாபகம் வச்சுக்கோ. ராமானுஜரை நம்பின கூரத்தாழ்வாருக்கு மோட்சம், பட்டத்தார நம்பின பத்திரகிரிக்கு மோட்சம், அப்புறம் தான் குருவுக்கே. அந்த மாதிரி எனக்கு மோட்சம் அப்புறம் தான் கிடைக்கும், உனக்கு முதல்ல கிடைச்சிடும். நீ நம்பு. ஆக்சுவலா எனக்கு இந்த அருள் எல்லாம் கிடைச்சதே வந்து திருவண்ணாமலை தான். எல்லா அருளும் எனக்கு கிடைச்சது திருவண்ணாமலை. அதை பத்தி பேசினா ஒரு நாள் எல்லாம் பேசினிருக்கலாம். திருவண்ணாமலையில நான் பஸ் விட்டு இறங்கி கால் வச்சா மழை பெய்யும். நான் போய் சொல்லல, சத்தியமா சொல்றேன். அவ்வளவு எனக்கு அருணாச்சலேஸ்வரருக்கு என் மேல லவ், எனக்கு அவர் மேல லவ். நான் வந்து பஸ் விட்டு கால் வச்சா கடும் கோழையா இருந்தாலும் சரி 4 தூரம் இல்லன்னா போடும். ஒரு நாள் என்ன பண்ண, ஓட்ட வாயை யாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், அன்னிருந்து வர்றதில்ல. சொல்லக்கூடாது இந்த மாதிரி பெரிய விஷயம் வர்றபோது சொல்லிடக்கூடாது, ஏன்னா அவன் ஆசைப்படுறான்ல, அப்ப நமக்கு நின்றுபிடும். இதுக்கு முன்னால நான் எவ்வளவோ தடவை அனுபவிச்ச விஷயம் இது. நான் மண் என் கால் மண்ணில் பட்சினா திருவண்ணாமலை மழை தூரும். அதே மாதிரி நான் வந்து ஒரு 4 வருஷ காலம் மாசத்துக்கு 10-15 நாள் உங்க ஊர் கோயில் தான் உட்காந்துருப்பேன். திருவண்ணாமலை கோயில் திறக்கிற போது உள்ள போவேன், அருணாச்சலேஸ்வரிக்கு எதிரில தான் உட்காந்துருப்பேன், கோயில் சாத்திர போது தான் வெளியே வருவேன். பச்சை தண்ணி கூட குடிக்காம எவ்வளவு நாள் அருணாச்சலேஸ்வரிட்டு உட்காந்துக்கிறேன். கடவுளை திட்டுவேன், பாவி உன்னை நம்பி நான் தண்ணி கூட குடிக்காம உட்காந்துக்கிறேன், நீ தரிசனம் கொடுக்க மாட்டேன்றியே அப்படின்னு திட்டுவேன். அவருக்கு பயங்கர குசும்பு. நான் திட்டுற போது உடனே ஒரு ஐயர் ஓடி வருவாரு, நீங்க திட்டலாம் சார், கடவுள் நேரடியாக பேசுவான், இப்படிதான் பேசுவான். நான் திட்டினு உட்காந்துருப்பேன், ஐயரு ஓடி வருவாரு, நீங்க திட்டலாம் சார், சுந்தரமூர்த்தி நாயனார் பித்தான்னு திட்டல, நீங்க திட்டலாம் சார், உங்களுக்கு ரைட் இருக்குதுன்னு. ஆண்டவன் என்கிட்ட பேசியிருக்கான், ஒவ்வொரு வார்த்தையும் பேசியிருக்கான். அதே மாதிரி ஒரு ஆடி மாசம் 27 நாள் இங்க வந்து உட்காந்துருந்தேன். நான் உட்கார்ந்து 27 நாளும் டெய்லி திருக்கல்யாணம், 7000 ரூபாய் கட்டி 10000 ரூபாய் கட்டி அவன் கட்டுவான். திருவண்ணாமலை அவ்வளவு அலங்காரத்தோட சாமிக்கு நடக்கும். அந்த ஐயர் வந்தாரு, இது அதிசயங்கோ, நான் 40 வருஷமா இந்த கோயில பூஜை பண்றேன், ஆடி மாசத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் திருக்கல்யாண உற்சவம் நடக்கல, உங்க பக்திக்கு தாங்க அருணாச்சலேஸ்வரர் இதெல்லாம் பண்ணிக்கிறாருன்னு. இந்த மாதிரி எவ்வளவோ அனுபவங்க. நான் முருகரை சந்திச்சதும் ஊர்ல தான். முருகர் எனக்கு போய் ஒழடா ஜனங்களுக்கு சாமி அல்லாத காட்டுல மோட்டில போய் குகையில உட்காராதுன்னு சொன்னதும் உங்க ஊர்ல தான். எவ்வளவோ அனுபவங்கள். கலியுகத்துல கடவுள் இருக்கான், எங்க இருக்கிறான் இல்லையோ, திருவண்ணாமலை கட்டாயமா இருக்கிறான். என்னுடைய இஷ்ட தெய்வமே அருணாச்சலேஸ்வரர் தான், உங்களுக்கு தெரியாது. அவங்க அவங்க பூஜை பண்ற போது தனியா லிங்கம்லாம் வச்சு போட்டு பண்ணுவாங்க. நான் தனியா லிங்கம் வச்சு பூஜை பண்றது இல்ல, மனசுக்குள்ளே அருணாச்சலேஸ்வரர் வச்சுதான் பூஜை பண்றேன். என்னுடைய ஆத்ம லிங்கமே அருணாச்சலேஸ்வரர் தான். அதனால எனக்கும் அவருக்கும் பயங்கர ஒரு இணைப்பு உண்டு. எனக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆன்மீகத்துல பேர் கிடைச்சிருக்குன்னா எல்லாம் அவர் போடுகிற பிச்சை தான். ராமானுஜர் வந்து பாத யாத்திரையா திருக்குறுங்குடிக்கு போனார். திருக்குறுங்குடின்றது நாங்கநேரி பக்கத்துல இருக்குது, நாகர்கோயில் கிட்ட வள்ளியூர். அந்த கோயில்ல ஒரு சாமி இருக்குது, அவர் பேரு நம்பி. அவர் கேக்குறாரு ராமானுஜரே, நீங்க ஒரு ஆளா நின்று இத்தனை லட்சம் பேர் எப்படி கடவுள்கிட்ட பக்திக்கு இத்தனை வந்தீங்க அப்படிங்கிறாரு. ராமானுஜர் கிட்ட கடவுள் கேக்குறாரு,
நீ ஒரு ஆளா இருந்து இவ்வளவு லட்சம் பேர் எப்படியா பக்தி கீர்த்தின்னு வந்தேன்? ராமானுஜர் சிச்சின்னு சொல்றாரு, முறப்படி கேட்டாதான் சொல்லுவேன். உடனே ஆண்டவன் என்ன பண்றாரு, ஒரு கம்பளம் போட்டு அவர் அதுல உக்காந்துக்கின்னு ஒரு சேர் போட்டு இவரை உட்கார வச்சு இப்படி பவ்யமா நின்னுக்குன்னு இப்ப சொல்லுங்க அப்படின்றார். அதாவது பக்தனுக்கு எவ்வளவு உரிமை கிடைக்குது பாரு கடவுள்கிட்ட. ராமானுஜர் பெருமாள் சொல்றாரு, முறப்படி கேட்டாதான் உனக்கு பதில் சொல்வேன். அந்த மலை நம்பி கோயில் இருக்கிற பெருமாள் தான் கீழே உட்காந்து ராமானுஜரை சேர் போட்டு உட்கார வச்சு பவ்யமா கேட்கிறாரு, இப்ப சொல்லுங்க. ராமானுஜர் சிச்சினே சொல்றாரு, எல்லாம் உன் பேரை வச்சுதான் சாதிச்சேன்ற, எல்லாம் உன் பேரை வச்சுதான் சாதிச்சேங்கிறார். அந்த மாதிரி சிவசங்கர் பாபா அருணாச்சலேஸ்வரருடைய அருளை, அவருடைய அன்பை தன் இதயத்தில் தேக்கி வைத்துக் கொண்டு அணை கட்டி வச்சு இந்த மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பாசனம் செய்து கொண்டிருக்கிறார் பக்தி பயிரை. என்றைக்கும் திருவண்ணாமலை என்பது ஒரு மகாட்சேத்திரம் உங்களுக்கு தெரியாது. அதாவது சூரியனிலிருந்து வந்து விழுந்த முதல் பார்ட்டிக்கல் இது, சூரியனுடைய இடம். அருணன் என்றால் சூரியன், சலம்னா மலை, அருணாச்சலம்னா சூரியனுடைய மலை, அவ்வளவுதான் ரகசியம். அப்ப உனக்கு அதிகாரம் வேணுமா, வா அருணாச்சலேஸ்வரர்கிட்ட. அந்தஸ்து வேணுமா, வா. பேரு புகழ் ஐஸ்வர்யம் வேணுமா, வா. சூரியன் தான் ஞானத்துக்கு அதிபதி, இந்த இடத்துல இருக்கிற ஆள் நம்ம உடம்புல, வா. ஞான தபோவனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை. அடுத்தது மனசு குழப்பமாகுதா, மனசு என்ன, சந்திரன். சந்திரனுக்கு யார் ஒளி கொடுக்குறாங்க, சூரியன். அப்ப வா இங்கேயும். ஸோ சுத்தி வலிச்சு உனக்கு எதெல்லாம் வேணும்னாலும் இவர்கிட்ட வந்தாதான் ஆகும். அதான் உங்க ஊருடைய மகிமை. இது சூரியனுடைய மகாட்சேத்திரம். அருணாச்சலம் என்றால் சூரியனுடைய மலன் பேரு. எனவே நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இறைவன் அனுகிரகம் செய்திருக்கிறான், இல்லைன்னா அவன் நினைக்கிறாள் நினைக்கலனே. மலை தான் தெய்வம், அந்த மலையை நீங்கள் கண்ணால் பார்க்கிறீர்கள். கோபுர தரிசனம் உங்களுக்கு டெய்லி கிடைத்து கொண்டிருக்கிறது. நீங்களெல்லாம் மகாபாகியசாலிகள், சிவனுக்கு ரொம்பவும் உகப்பானவர்கள், முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் உகப்பானவர்கள். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டும். நீங்க என்ன பண்ணணும், ஓஹோ நான் கடவுளுக்கு ஏற்கனவே ரொம்ப க்ளோஸு, பாபா கூட சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் பக்தியை நீ வளர்த்து கொண்டால் நீ எங்கேயும் தேடியாலே, அது எந்த ஊருக்கும் போகாது, எந்த கோயிலுக்கும் போகாது. இந்த ஊர் ஒன்று போர் உனக்கு, எந்த கோயிலுக்கும் போகாது, நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன். இந்த ஒரே ஊர் போர் உனக்கு. தெய்வம் உண்டென்றிரு, அது ஒன்றென்றிரு. அருணாச்சலேஸ்வரர் ஒரு ஆளை கெட்டியா பிடிச்சிக்கும். நான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன், எங்கெழுந்து அருள்வது இனியே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரானந்தமா நீ அவர் அப்படியே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டா உனக்கு உதவக்கூடிய கருணை அவருக்கு இருக்கு. அவர்கிட்ட உன் கஷ்டத்தை சொல்லி ஆட வேண்டிய பக்குவம் உனக்கு தான் வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, எங்கேயோ கிராமத்தில் வடர்காடு மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல் வாத்தியார் பையனாக இருந்த சிவசங்கரை இன்றைக்கி ஒரு பாபாவாக்கி உலகத்தில் இத்தனை லட்சம் பேருக்கு வழி சொல்கிற அளவு வச்சுட்டுக்கிறார் பாரு அருணாச்சலேஸ்வரர். அப்போ நான் என்ன உனக்கு செய்யறது, அவரே செய்வார். ஏன்னா இது உனக்கு புரியணும். நீ அவரை பற்றிக்கொள், சிக்கனை பற்றிக்கொள். இந்த உலகம் ஒளிமயமாக வேண்டும், இந்த உலகம் தெய்வீகமாக வேண்டும், பக்தி பயிர் செழிக்க வேண்டும். இன்பம் இன்பம் என்னாலும் இன்பம் என்று சொல்லி பாரதி சொன்ன மாதிரி உலகம் மகிழ்ச்சியாக வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அந்த இறைவனை துதித்து கொண்டிருங்கள். இறைவனுக்காக கொஞ்சம் அழக்காற்றுக்கொள்ளுங்கள், இறைவனுக்காக தொழக்காற்றுக்கொள்ளுங்கள். கஷ்டம் கஷ்டம்னு அழாத, கடவுளே கடவுளேன்னு அழு. இவ்வளோதான் நீ செய்ய வேண்டியதெல்லாம் இல்லையா? கஷ்டத்தை நினச்சி ஏன் அழுற, கடவுளை நினச்சி அழு. அருணாச்சலா சிவசங்கர் பாபா சொல்கிறாரு, எனக்கு ஒரு நாள் நீ தரிசனம் கொடுக்க மாட்டியா, கனவுலியானா கொடுக்க மாட்டியா, இல்லை கேளு. கொடுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு. எனவே நீ செய்ய வேண்டியதெல்லாம் அழக்காற்றுக்கொள், தொழக்காற்றுக்கொள். அப்பொழுது ஆண்டவன் உனக்கு எல்லாம் தருவான்.